நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூடவே அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டின கிளிக் பண்ணுவேன் சீஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் பிக் பாஸ் முதல் சீசனில் எப்படி ஜூலியை வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து மக்கள் எல்லாருமே வந்து கலாச்சிட்டு வராங்களோ நெட்டிசன்கள் கலாய்ச்சிட்டு வராங்களோ ஸோ அதே மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் மூணு முடிஞ்ச பிறகு ஜூலியோட இடத்தை வந்து மீராமிது பிடிச்சிட்டாங்க ஸோ மீரா வந்து கலைக்காதவங்க யாரே இல்லை நெட்டிசனாக இருந்தாலே அவங்க எல்லாருமே வந்து கலாச்சிட்டு வராங்க ஸோ அப்படி தான் அவங்களும் அது கண்டென்ட் அது ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை திரும்ப திரும்ப அவங்களே வாண்டடாக கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு சாதகமாகவும் அமையுது ஸோ இதனால் எப் எந்த அளவுக்கு மீராமிதுனை வச்சு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு செய்கிறாங்க ஸோ அப்படி தான் அவங்க நேற்று ஒரு விஷயத்தையும் வந்து

ஆனால் சிலர் தான் வந்து அவங்க அவங்க போட்ட அந்த ஐடி கார்டையும் அவங்க போட்ட அந்த அப்பாயின்மெண்ட் லார்டையும் வந்து உத்து கவனிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு ஸோ அதை தான் வச்சு இப்போ கலாச்சிட்டு வராங்க அந்த ஐடி கார்டு அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த அப்பாயின்மெண்ட் ஆட்ட இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு டேக் இண்டிவிஜுவல் டிசன் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த முடிவும் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் நோ ரைட்ஸ் டு அண்டர்டேக் பிரைவேட் டிஸ்பியூட்ஸ் ஆன் செட்டில்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் அதாவது ஆல் கம்ப்ளைண்ட் வில் பி சால்வ் இன் டிஸ்கஷன் அண்ட் கன்சல்டிங் வித் அவர் நேஷனல் கமிட்டி தான் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து எந்த முடிவு எடுக்க முடியாது நாங்கள் தான் அதுக்கான முடிவு எடுக்க முடியும் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு மெம்பர் தான் அதாவது இந்த மாதிரி இடத்துல வந்து எனக்கு வந்து புகார் வந்திருக்கு அப்படிங்கும்போது அந்த புகாரை நீங்கள் எனக்கு கொண்டு வரணும் அது மட்டும் தான் உங்கள் வேலை யாராவது மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி இந்த இடத்துல தப்பு நடக்கு அப்படிங்கும்போது அந்த விஷயத்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை அதை அந்த விஷயத்த மட்டும் தான் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நாங்கள் அதில் நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி மத் உள்ள எல்லா ரைட்ஸுமே எங்ககிட்ட தான் இருக்குது ஸோ உங்ககிட்ட எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி தான் மக்களுக்கும் எங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட் மாதிரி தான் அதுக்கப்புறம் இன்னொன்று முக்கியமான சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலையை ஏதாவது நீ இந்த இன்டர்மீடியேட்டாக நீங்கள் செய்யறதுக்கு இதுக்காக நாங்கள் எந்த விதமான சம்பளமும் கொடுக்க மாட்டோம் நோ சேலரி அதை ரெண்டாவது பாயிண்ட் அதுதான் யூ வில் பி ஒர்க்கிங் ஆன் வாலண்டரி பேசிஸ் அண்ட் ட்யூரிங் யுவர் நாமினேஷன் நோ சேலரி ஆர் நோ ரெமினேஷன் வில் பி பெய் ஸோ சம்பளமும் கிடையாது அதிகாரமும் கிடையாது ஆனால் எனக்கு எல்லாமே கிடச்ச மாதிரி வந்து ஒரு ட்வீட் போட்டு ஓவராக பில்டப் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த இதை தான் வச்சு திரும்ப எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டு வராங்க அதாவது இந்த வடிவேல் பாணியில் வந்து கலாச்சிட்டு வராங்க என்ன மீரா மண்டை மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டையே மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கலாய்ச்சிட்டு வராங்க ஸோ மீரா மிதம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சைடில் செஞ்சுருக்காங்கள இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல அப்டேட்களை உடனே உடனே தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனா மறக்காம என்ன சாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பில் சொல்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நன்றி